சித்தல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன். அந்த வகையிலே சித்தர்களுடைய வரலாற்றிலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தலைமையிலே 11 சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதன் பிற்பட்ட நிலையிலே ஈழத்திலும் ஒரு சித்தர் பரம்பரை வாழ்ந்திருக்கிறது. ஈழத்திலும் சித்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை, இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறி, இந்த ஈழத்து சித்தர்களிலே தலையாய சித்தரான யோகர் சுவாமியினுடைய பல கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் யோகர் சுவாமியினுடைய பார்வையிலே குரு பக்தி பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் பகிரலாம். குருவும் தாரமும் தலைவிதிப்படி என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள். அந்த நிலையிலே பெருமை சிறுமைக்கு இடமில்லை. அருமையாக சொல்லுகிறார் யோகர் சுவாமி, நீராய் நெருப்பாய் நெடுநிலனாய் காற்றாகி ஆராலும் காணாத அமலன் அங்கே நேராக சற்குருவாய் வந்தேன் சந்தேகம் தீர்த்த தொண்டாய் நிற்குணம் பூண்டோன் நினை. அருமையாய் சொல்லுகிறார். தன்னுடைய குரு பக்தியை, தன்னுடைய குரு எப்பொழுதும் பெருமைக்கும் சிறுமைக்கும் இடம் கொடுத்தவர்கள் அல்ல, ஒரே பார்வையிலே தான் இருக்கும், எந்தவித பாகுபாடு. அதுதான் சொல்லுகிறார் யோர் சுவாமி, நீராய் நெருப்பாய் நெடுநிலனாய் காற்றாகி, நீராகி நெருப்பாகி நிலமாகி காற்றாகி ஆராலும் காணாத அமலன், இவராலும் காண முடியாத அந்த அமலனாக சொல்லுகிறார் தன் குருவை. அங்கே நேராக சற்குருவின் வந்தே என் சந்தேகன் தன்னுடைய சந்தேகத்தை போக்கினார். சந்தேகம் தீர்த்தொண்டாய் நிற்குணம் பூண்டோன் நினை. அந்த வகையிலே தனக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான பாக்கியமாக இந்த செல்லப்பா சுவாமியை பார்க்கிறார் யோகர் சுவாமி. வந்தான் தன்னுடைய நீரா வந்தான் நிரப்ப எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்திருக்கிறான் தன்னுடைய குரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சித்தர்கள் நிறுவனமான ஆலயங்களையோ அல்லது சமய சடங்குகளையோ கண்டிக்கிறார்கள். நிறுவனமயமாக இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். பொதுவாக ஆலயங்கள் நிறுவனமயப்பட்டிருக்கிறது, ஆனால் முரண்பாடில்லாத ஆலயங்கள் இல்லை. நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள் மனிதர்கள், அதிலேயே உருவாக்கிவிட்டு உருவாக்கியவர்களே பிளவுகளையும் உருவாக்குகிறார்கள். சித்தர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி இதுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கண்டிக்கிறார்கள். அதை நீக்குமாறு கூட சொல்லுகிறார்கள். மாறாக இன்னொரு பாதையில் பார்த்தால் மாற்றுச் சமயங்கள் பொதுவான ஒரு குடையின் கீழ், பொதுவான ஒரு நிறுவன குடையின் கீழே சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களால் செயல்பட முடியவில்லை, எங்களுக்கென்று ஒரு பொதுவான நிறுவன அமைப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் அது சொல்லுகின்ற சொல்லை கேட்டு இயங்க எங்களால் முடியாது. எங்களுக்குள் நான் பெரியவன் நீயே பெரியவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, ஈகோ இருக்கிறது. இவற்றை நீக்குமாறு சொல்லுகிறார்கள் சித்தர்கள். எங்களுக்கு முன்னே எப்பொழுதோ வாழ்ந்த சித்தர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார்கள், சைவ சமயத்துக்கோ இந்து சமயத்துக்கோ நிறுவனமயமாக்கல் சரிப்பட்டு வராது என்று. மாறாக அத்துடன் இன்னமொரு வடிவத்தையும் சொல்லுகிறார்கள், சடங்கு சம்பிரதாயங்களையும் தேவையில்லை என்று. ஏனென்றால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை வைத்து பேக்காட்டி உழைக்கின்ற பலர் இருக்கிறார்கள். ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதர் கூற சொல்லு கட்டத்தில் சொல்லுகிறார், சடங்குகளை நான் எதிர்க்கிறேன் என்று. இந்து சமயத்துக்கு கிரியைகள் தேவையில்லை என்று சொல்லுகிறார். இருந்தும் இன்று கூட அப்படியான முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. உண்மையிலே இந்த சித்தர்களுடைய வரலாற்றிலே யோகர் சுவாமி குருபக்தி பற்றி நிறைவாக எங்களிடம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே குருவை தேடி மாவட்ட புறத்திலிருந்து நடை பவனியாக நடந்தே சென்று நல்லூரிலே குருவை சந்தித்திருக்கிறார். அதே நெல்லூரிலே இறைவனை சந்தித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களெல்லாம் அந்த நேரத்திலே பரதேசியாக தெரிந்தாலும் இறைவனை கண்டிருக்கிறார்கள். ஒரு கணம் சிந்திப்பதற்கு நேரமற்றி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே கூறி, உண்மையிலே
இந்த சித்தர்களிலே ஈழத்து சித்தர்கள் வரலாற்றிலே யோகர் சுவாமியை பற்றி பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். இருந்து மருத்துவரன் நிகழ்ச்சியிலே இன்னும் பல விடயங்களை சுவாரஸ்யமாக உங்களுக்கு பகிர்வேன் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன். மாவை கோவில்.